ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு செம்பருத்தி பூட்டி எப்படி போடலான்னு பார்ப்போம். இதுக்கு ரொம்ப சிம்பிள், தேவையானது செம்பருத்தி பூ, ஒரு லெமன், கொஞ்சம் வெல்லம், அவ்வளோதான். செம்பருத்தி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. இதை ரெகுலராக இந்த டீ குடித்தோம்னா நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த செம்பருத்தி வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி டீக்கு அஞ்சியதழ் செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும், அடுக்கு செம்பருத்திலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கிளாஸ் டீ போட போகிறோம், அதுக்கு வந்து ரெண்டு செம்பருத்தி பூ போதும். இந்த செம்பருத்தி பூ எடுத்து இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த மகரந்தமெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம், நம்ம வந்து இதழ்களாக எடுத்துக்கணும். எடுத்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். இந்த பச்சையாக இருக்கு இல்லையா, இந்த காம்பு இதுவும் வேண்டாம். இதழ்களை மாத்திரம் எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கணும். எதுக்கு தண்ணியில் போடுறோம்னா, இதில் வந்து பூச்சி மருந்து, நான் வந்து எங்கள் வீட்டில் எடுத்ததுனால நான் சும்மா கழுவிக்கிறேன். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அதை வந்து நல்லா கழுவிக்கங்க, ஏன்னா பூச்சி மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அந்த செடிக்கு அதில் இருக்கும். ஒரு 10 minutes ஊற வச்சு கழுவிக்கங்க. நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு 200 ml தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த இதழ்களை போடணும். இப்போ 200 ml தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் 1 teaspoon வெல்லம். நான் வந்து வெல்லம் போடுறேன், நீங்கள் வந்து சீனி வேணாலும் சீனி போட்டுக்கங்க, இல்லை ஆறின பிறகு தேன் ஊற்றி குடிக்கிறதுனாலும் தேன் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு செம்பருத்தி பூவை இதழ்களை போடுறேன். நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், நல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இந்த பூவுடைய கலரெல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே இறங்கிடும், பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். இது இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே கொஞ்சம் அடுப்புலேருந்து இறக்கி ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா, நம்ம க்ரீன் டீலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த எசன்ஸ், ஹைபிஸ்கஸோட எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நான் இந்த ஷோக்காக உங்களுக்கு அப்படி டக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இதை வந்து வடிகட்டிக்கணும். எப்படி கலர் இறங்கிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து டீ போட்டிருக்கேன், அதனால 1/2 teaspoon அளவுக்கு லைம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை அப்படியே சர்விங் கிளாஸில் இப்போ நம்மளுடைய செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வெல்லம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேன் ஊற்றிக்கலாம், இல்லை ஃப்ளேவருக்கு வேணால் இஞ்சி கூட போட்டுக்கலாம். இஞ்சி டேஸ்ட் பிடிக்கிறவங்க நம்மளுடைய விருப்பம்தான், எது வேணாலும் மாற்றி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப பண்ணிக்கலாம். இதில் ரெகுலராக குடித்தோம்னா நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் குறையும், முடிக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஹேர் ஃபாலிங் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு, இது ரெகுலராக இந்த டீ குடித்தாங்கன்னா கொஞ்சம் அது கூட குறையும். இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா செம்பருத்தி பூ எல்லா வீடுகள்லையுமே இருக்கு, ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதனால செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.